அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் தெருவின் அருளோடும் அச்சலக்னபதி ஜோடர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல், அதன் அடிப்படையில் இன்றைய நாள் தகவல். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கட்டணம் கட்டணம் ஐயா அப்படின்ட்டு எங்களை மாதிரி அச்சலக்னபதி ஜோடர் வந்து பார்க்க வருவாங்க. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விவரங்களை சொல்லுவோம். உங்கள் இடத்துக்குள்ளே கேட்டுங்க, இடத்த தாண்டி கேட்டாதீங்க, பக்கத்தில் ஒரு ஓடச்சாரம் இருக்குது, புறம்போக்கு இடம் இருக்குது, அதில் ஒரு ரெண்டடி சேர்த்து கட்டுவோம், நம்ம இடத்துல வந்து போர் வசதி கம்மியாக இருக்குது, அப்புறம் பக்கத்தில் இருக்க இடத்துல போர் போட்டுக்கிடுவோம் அப்படின்னு போடாதீங்க அப்படிமோ. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்து கட்டுங்கம்போ. என்ன காரணம்னா, நம்ம அறியாமல் நினச்சோம்னா ஒரு நிறைய வெத்திடமாக இருக்கும். போனேன் கொத்தனா கூட்டு போனேன், ஐயா இதான் என் மேடம் கல்லை ஊனி அடிங்கியாம்போம். அப்புறம் அவங்க வந்து முதல் நாள் வந்து வாஸ்து பண்ணிவிட்டு கல்லை ஊனிடுவாங்க. ஊனிட்டு மறுநாள் ஜேசிபி வந்து தோண்ட வரும். தோண்ட வரும்போது கொஞ்சம் அகலமாகிடுச்சு வச்சுக்கோங்களேன், வானக்கால் தோன்றது பக்கத்தில் இருக்க இடத்துக்காரனோட இடத்துல ஒரு காலடியோ அரடியோ சேர்த்து பிடிச்சிடும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் வானக்கால் தோண்டி ஊற்றும் பொழுது நம்மளோட இடத்துக்குள்ளே தான் கெட்டுறோமா அப்படிங்கிறத ஒரு இடைக்கு ரெண்டு இடம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தெய்வாதீனமாக தெரியாதனமாக அவங்க பிளாட்டை விட்டுட்டு அடுத்த இடத்துல போய் கட்டிடுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. 100 இடம் எங்கள் இடம் பாங்க, 100 பில்டிங் கட்டி முடிச்சிருவாங்க, கட்டணம் காங்கிட்டு வரைக்கும் போயிடும். திடீர்னு பக்கத்தடக்காரன் வந்து பார்ப்பான், அவன் இடத்துல வந்து நம்ம பில்டிங் கட்டியிருப்போம், பெரிய பிரச்சனையாக ஓடும். பிற போய் ரெண்டு பேரும் சமாதானமாகி இவங்க இடத்த அவங்க பேரில் மாற்றி எழுதி, அவங்க இடத்த இவங்க பேரில் மாற்றி எழுதி ஒரு சமாதானத்துக்கு வரக்குள்ள ரொம்ப பிரச்சனையாயிரும். இது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அமைப்பு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், அவங்க ஜாதகமே சொல்லும். ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறதுல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்னா, நம்மளோட வந்து தாய் தப்பன் வந்து ஒரு சொத்து வச்சுருக்காங்க, அண்ணன் தம்பி பங்கு பாகம் பிரிக்கணும்னா தம்பிக்காகவோ தங்கைக்காகவோ விட்டு கொடுக்கணும். நீ கொடுக்குற கொடு, வேணுங்கிற வாங்கிக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம போட்டி போட்டோம்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வரமால அந்த சொத்து ஒன்றும் இல்லாமல் பூட்டியே கடந்து பாலடைஞ்சு போயிடும். அதுக்கு அவங்களா பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு விட்டுணும். இது வந்து அச்சலக்கண பத்தி ஜோட முறையில் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது தெல்ல தெளிவாக காமிச்சு கொடுக்கும். ஒரு ஆள் வந்து இடம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து நாங்கள் சொல்லுவோம், ஐயா உனக்கு ஒரு ஓடச்சரமாக கிடைக்கும், ஒரு வில்லங்கம் உள்ள இடம் கிடைக்கும் அப்படிமா. அதென்ன வில்லங்கம் உள்ள இடம் அப்படின்னா, ஒரு சொத்து இருக்கும், அந்த சொத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பங்கு பாவம் கொண்டாடுவாங்க. அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க அம்மா நினச்சிருவாங்க, தம்பி இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கோங்கய்யா, இந்த இடத்துக்கு நான் பொறுப்பாச்சு, நான் கையெழுத்து போட்டுத்தரேன், ரூபாயை எண்டை கொடுப்பாங்க. அவங்க மூத்த பஞ்சிடுவார், எண்டை ரூபாயை கொடுப்பார், இளைய தம்பி எண்டை கொடுப்பார், சொத்து நம்ம அவங்க அம்மா பேரில் இருக்கும், துட்டுக்கு எனக்கு கொடு உனக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி பஞ்சாயத்து நிறையா ஓடும். அப்படிப்பட்ட தருணங்களை யார் வந்து கரெக்டான கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் உள்ளவங்களோ அவங்க கையில் நம்மளுடைய பணத்தை ஒப்படைச்சி நம்ம வந்து அந்த சொத்தை வாங்குறதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். காரணம் என்னென்னா, அச்சலக்கண பத்தத்திற்கு நம்மளுடைய ஜாதக அமைப்பின்படி இன்றைக்கி அந்த கிரகம் நம்மளுக்கு நல்ல இடத்துல இருந்து இயங்குச்சுன்னா சொத்தின் பேர்லையோ வீடு கட்டுறதையோ எந்த ஒரு பிரச்சனை மூலமாக கரெக்டாக நம்ம இடத்துல கெட்டுவோம். அப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு இடம் கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த கட்டடம் வந்து சரியாக நம்ம இடத்துக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு ஒரு இடவைக்கு ரெண்டு இடைக்கு மூணு இடம் செக் பண்ணிக்கணும். வாஸ்து பண்ணிட்டோம், மறுநாள் கொத்தனாரை காண்டாக்ட் கூட்டாச்சு, அவங்களோட வேலை வைப்பாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடாது, என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் போய். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பில்டிங்கை வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு அரை அடி முக்கால் அடி பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் அச்சலக்கண பதவி ஜோடர் அப்படிங்கிற முறையில் பொதுமக்களாகிய நம்ம அனைவருக்குமே ஒரு இடம் ஒரு கட்டடம் ஒரு சொத்து அப்படி வாங்கும் பொழுது சின்ன விஷயமாக தெரிகிற ஒரு செயல் பெரிய பிரச்சனையாகி வந்துடும். இப்போ உதாரணம் சொல்லுங்கள், ஒரு பெரிய லாரி இருக்குது, அந்த லாரியில் ஒரு 20-30 போயிட்டு சுமக்க முடியும் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஆணி, அந்த ஆணி போய் ஒரு டயர் லேசாக குதிச்சுன்னா காற்று போயிடும். அப்படின்னா அவ்வளோ இடம் சுமக்கிற லாரியால் ஒரு சின்ன பஞ்சரை தாங்க முடியாது. அதுபோல தான் நம்ம பிரம்மாண்டமாக 500,000 ரூபா 500,000,000 ரூபா செலவழித்து கட்டுற ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன ஒரு அரை அடி பிரச்சனையில் அந்த பில்டிங் வந்து பாதிக்கப்பட்டுரும். அதனால் அவரவங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது நாங்கள் வந்து சொல்லுவோம், இப்படிலாம் இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், புறம்போக்கு இடத்துல கட்டாதீங்க, அடுத்த இடத்த பார்த்து இருந்துக்கோங்க, இந்த இடம் வந்து ரொம்ப காலமாக சும்மா வெத்திடமாக தான் கிடக்கு, நம்ம இடத்துல தண்ணி வசதி வரல, போர் போட்டால் தண்ணி இல்லை, பக்கத்து பிளாட்டில் வந்து தண்ணி வருது, அது கவர்மெண்ட்டோட புறம்போக்கு இடம், இங்கேருந்து அது வந்து ஒரு 3 தள்ளி தானே இருக்குது, நம்ம பில்டிங்கை ஒட்டி 3 தள்ளி தானே இருக்குது, ஒரு போரை போடுவோம் அப்படிமாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா உங்கள் இடத்துக்குள்ள தண்ணி வர்ற மாதிரி இல்லை, 3 தாண்டி இருக்குது, ஆனால் அது கவர்மெண்ட்டை புறம்போக்கு இடம்மாங்க, நம்ம இடம் தான் கடைசி பிளாட்டாக இருக்குல்ல, யார் வந்து என்ன சொல்ல போகிறா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, போடுங்க அப்படின்னு போட்டு பைப்லைன் அங்கேருந்து வரும். ஆனால் கவர்மெண்ட்டு பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்த தோண்ட வந்துடும். அதனால் நம்மளுக்கு என்ன பிராப்தம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம்னா
அதன் அடிப்படையில் பொதுமக்களாக நீங்கள் அனைவரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் மூத்த குருமார்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.